எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் ஆகுதுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோஸ்ல எல்லாம் இனிமே இந்த வீட்டில இருந்து நிறைய விளாக்ஸ் எடுக்க போறேன்ட்டு. ஆனா அதுல ஒரு சின்ன சேஞ்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 மாசத்துக்கு இந்த வீட்டில இருந்து எடுக்க முடியாது, நாங்க இந்தியால இருந்து தான் எடுக்க முடியும். ஏன்னா நாங்க கிளம்பி இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. ஏன்னா ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க வீட்டில் எல்லாரையும் பார்த்து. ஸோ எல்லாரையும் பார்க்க போறோங்கிறது வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸ். இவ்வளோ நாள் அவ்வளோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்தது, ஒரு மாதிரி மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ஊர், நம்ம பேரண்ட்ஸ், இன்லாஸ், அப்புறம் சித்திங்க எல்லாரையும் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வரப்போகிறோங்கிறது ஒரு பெரிய ஹாப்பினஸ். இன்ஃபேக்ட் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்தியாவுக்கு வரோம். ஸோ உங்களில் நிறைய பேரை மீட் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. ஸோ யாராச்சும் எங்களை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்ககிட்ட வந்து பேசுங்க, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ஸோ நிறைய பேர் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற இந்த ஒரு க்வெஸ்சன் தான், எப்போ இந்தியா வரீங்கட்டு. ஸோ அதுக்கான பதில் தோ உங்களுக்கு இப்போ சொல்லியிருக்கோம். நாங்கள் வந்து இன்னும் ஒரு 2 நாளில் இன்னும் 1 நாளில் நாங்கள் இந்தியாவில் இருப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நாங்கள் ஆல்ரெடி ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இந்த இந்தியா பிளான் வந்து ரொம்ப ரொம்ப அவசரமாக எடுத்த டிசிஷன் தாங்க. இதோட மெயின் ட்ரிகர் வந்து பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் தான். ஸோ உங்களை நிறைய பேருக்கு தெரியும், நாங்கள் பிளாக் ஷீப் அவார்ட்ஸுக்கு நாமினேட் ஆயிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ எங்களுக்கு ஓட் பண்ணி நாமினேஷனுக்கு கொண்டு வந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ நீங்கள் ஓட் பண்ணதுனால தான் நாமினேஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ நாமினேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நன்றி. இன்ஸ்டாகிராமில் அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் அதிலெல்லாம் வந்து நிறைய பேர் சொன்னீங்க, ஓட் போட்டிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வின் பண்ணுறதும் வின் பண்ணாததும் வந்து செகண்டரிங்க. நாமினேஷனுக்கு வந்து இவ்வளோ பேர் நீங்கள் ஓட் பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறதே வந்து நிஜமாக நான் ஒரு வெற்றியாக தான் நான் பார்க்குறேன். அதனால் இது வந்து எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நாங்கள் ஆல்ரெடி ஜான்வரி எண்ட் இல்லாட்டி ஃபெப்ரவரி அந்த டைம் வரலாமா ஒரு பிளான் இருந்தது, அதை ட்ராப் பண்ணோம் ஃபஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். இந்த கொரோனா கேசஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம், வரலாமா ஜனவரி எண்ட் ஆர் ஃபெப்ரவரிக்கு வரலாமான்னு சொல்லிட்டு. இந்த பிளாக் ஷீப் வெப்சைட்ல நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் நாமினேட் ஆயிருக்கிற அந்த பேர், அதெல்லாம் பார்த்தோம் நாங்கள். ஸோ அதுக்கப்புறம் அவங்க கான்டாக்ட் பண்ணல. நாங்கள் என்ன நினைச்சோம்னா மேபி அப்ராட்ல இருக்கோங்கிறதுனால கான்டாக்ட் பண்ண மாட்டாங்களா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க ஒரு 2 நாள் முன்னாடி தான் கான்டாக்ட் பண்ணாங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படியாச்சும் வரப்பாருங்க அப்படின்னு ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட சொன்னோடனே இவங்க டிக்கெட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகே டிக்கெட்ஸ் இருக்கு, போறதா இருந்தா போகலான்னு சொல்லிட்டு நிறைய இந்த டேட் கன்ஃபியூஷனாக இருந்தது. ஆக்சுவலாக நான் போன வீடியோல உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன், நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கோம்னு சொல்லிட்டு. அது இதுதாங்க, இவங்க பர்த்டே அன்னைக்கு தான் கால் வந்தது. கால் வந்துட்டு நாங்கள் போகலாமா வேண்டாமா ரொம்ப லாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கேன். ஏன்னா ஜனவரி 9th தான் வந்து ஃபங்க்ஷன் அங்கே சென்னையில், பிளாக் ஷீப் அவார்ட் ஃபங்க்ஷன். ஸோ குவாரண்டைனில் இருக்கணும், இது வந்து ரிஸ்க் கண்ட்ரிங்கிறதுனால குவாரண்டைனில் இருக்கணும் 7 நாள். ஸோ அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஓடிட்டு இருந்தது. நான் ஓகே சொல்லும்போது இவங்க வேண்டாம் சொல்லுவாங்க, இவங்க ஓகே சொல்லும்போது நான் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவந்திகாவோட வீசா ப்ராப்ளம் இருந்தது. அவந்திகாவோட பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கிடைச்சது, ரினியூ பண்ணணும்ல 5 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அதனால் அவளுக்கு பாஸ்போர்ட் கிடைச்சது. அதுக்கப்புறம் வீசா அப்ளை பண்ணோம். ஸோ அது வந்து ப்ராசஸில் இருக்குது, இன்னும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இவங்க போய் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் பேசி வீசாவுக்கு அந்த பேப்பர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வந்து, அதுக்கப்புறம் இவங்க பாஸ் கிட்ட சொல்லி லீவ் அப்ளை பண்ணி பாஸ் ரிப்ளை கொடுக்காம அந்த மாதிரி எல்லாம் போயிட்டுருந்தது. ஸோ அதனாலே வந்து என்ன பண்ணுறதுன்னு கன்ஃபியூஷனில் இருந்தது. ஸோ ஒரு மதியம், அதாவது எங்கள் பர்த்டே அன்னைக்கு மதியம் தான் ஒரு டிசிஷன் எடுத்தோம். ஓகே எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சுது. ஸோ நாங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வர அன்னைக்கு தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம். எங்களுக்கு ஃப்ளைட்டு என்ன சார்
ஃபுல் டைம் லேப்டாப் இல்ல ஃபுல் பிரிண்ட் அவுட் டிக்கெட்ஸ் கொரோனானால ஃபுல் நம்ம ரெடியா இருக்கணும்ல ஆமா வாக்சினேஷன் சர்டிபிகேட்ல பயங்கர ப்ரோசிஜர் அந்த ப்ரோசிஜர் சீக்கிரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எல்லாம் நீங்க தான் பண்ணீங்க எல்லாமே கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் புரியற மாதிரி கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன் சரி முன்னாடி எல்லாம் ஜஸ்ட் டிக்கெட் புக் பண்ணோமா போயிட்டு வந்தோமான்னு தெரிந்தது ஆனா இப்போ வந்து அப்பா சம்மா பிசிஆர் டெஸ்ட் அதுக்கு அப்புறம் அந்த வாக்சினேஷன் சர்டிபிகேட் அதுக்கு அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நிறைய இருக்கு எல்லாத்துமே உங்களுக்கு நிதானமா டீடைலா சீக்கிரமா சொல்றேன் இந்தியா போயிட்டு இவங்களே போன சீக்கிரமா டிஸ்கிரைப் அத பத்தி டீடைலா சொல்றோம் எல்லாத்துக்கும் புரியற மாதிரி எஸ் ஓகே ஓகேவா சரி ஸோ பிளாக் ஷீப் அவார்ட் செரிமனி பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஏன்னா நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் நிறைய யூடியூபர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அவங்களில் சில பேரையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஸோ அங்கே போயும் சில விளாக்ஸ் எல்லாம் எடுக்கலான்ட்டு இருக்கேன் ஸோ நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோடனே குட்டீஸ் கிட்டியும் சொன்னோம் இப்படி இந்தியாவுக்கு போகிறோன்ட்டு ஸோ அவங்க அவங்களோட பாட்டி தாத்தா அவங்களெல்லாம் பார்க்க போகிறாங்கன்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அவங்க ஏர்ல ஃப்ளை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அங்க போனா ஃபுல்லா அவங்கள நிறைய பேர் பேம்பர் பண்றதுக்கு அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ஆர் எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க ஸோ எப்போவுமே ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஒன்ஸ் அன்ஷிகா கேட்டுட்டே இருக்கா எப்போ இந்தியாவுக்கு போகிறது எப்போ இந்தியாவுக்கு போகிறது இப்போ டைம் ஆச்சா போகலாமா போகலாமான்ட்டு அவள் ஆல்ரெடி மைண்ட் ஃபுல்லாக ரெடியாக வச்சுருக்கா ஸோ இன்னும் ஃபியூ ஹவர்ஸ் தான் நாங்கள் கிளம்பிடுவோம் ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது இந்த கோவிட் சுச்சுவேஷனால் நிறைய ப்ரொசீஜர்ஸ் ரூல்ஸ் இருக்குது அதே மாதிரி ஃபுல் டைம் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் தான் இருக்காங்க அந்த ப்ரொசீஜர் இந்த ப்ரொசீஜர்னு சொல்லி நேற்று தான் இந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோப்ஃபுல்லி நெகட்டிவாக தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஸ்மூதாக முடியணும் எல்லாமே ஸ்மூதாக முடிஞ்சு இந்தியாவுக்கு வந்து லேண்ட் ஆகணுங்கிறது தான் நாங்கள் இப்போதைக்கு வேண்டிகிட்டு இருக்கோம் இந்த ட்ராவல் ப்ரொசீஜர்ஸ் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் நாங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணோம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இந்த வீடியோ இங்கே நாங்க முடிச்சுக்கிறோம் இது சொல்றதுக்காக தான் நான் மெயினா வீடியோ எடுத்தேன் சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம் அது வரைக்கும் பாய் அவந்திகாவும் இங்கே இருக்கா பாய் பாய் பாய்